மணமகள் இங்கே பார்க்குறது இருக்கிற தமிழ் நெட்டிசன். எனக்கான வீடியோ இதை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ பிக் பாஸ் சீசன் சிக்ஸாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சு உடனே வந்து குக்வித் கோமாளி ஆரம்பிச்சிட்டாங்க. குக்வித் கோமாளி பற்றி நான் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸ் சீசன் செவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கான டாக்ஸ் யாரெல்லாம் வந்து உள்ளே கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து ரொம்ப போரிங்கான சீசன் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் தான். நிறைய பேருக்கு வந்து அது கரெக்டாக தான் சொல்கிறேன்னு வந்து நினைப்பீங்க. பிகாஸ் சீசன் ஃபைவ், சீசன் த்ரீ, சீசன் ஒன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் வந்து ரொம்பவே வந்து போரிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் வந்துச்சா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. அந்தளவுக்கு தான் வந்து சீசன் சிக்ஸ் வந்து போச்சு. ஸோ அது கொஞ்சம் வெளியே தெரிஞ்ச காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு பேரால் தான், ஒன்று அசீம், ஒன்று விக்ரமன், ஒன்று சிவின், மூணு பேர் தான். நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் தான் வந்து டாப் த்ரீ லிஸ்ட்டில் வந்து வந்தாங்க. ஸோ டாப் டூவாக வந்து விக்ரமன் அண்ட் சிவின், விக்ரமன் அண்ட் அசீம் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வந்து போவாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க. அசீம் தான் டைட்டில் வின்னர் ஆவாங்க. அது வந்து மிட் ஆஃப் த சீசன்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு. அசீம் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து அவர் கொஞ்சம் ஃபேன் பேஸ் வந்து வெளியே வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அசீம் டைட்டில் வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது பேர் இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. பிகாஸ் வந்து அசீம் வந்து அந்த வின் பண்ணது வந்து தகுதியே இல்லை, விக்ரமன் தான் கரெக்டான ஒரு பர்சனாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் வந்து சொல்லலாம். கமல் வந்து கமலுக்குள்ளேயே கமல் மனசுக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்திருக்கு. விக்ரமன் தான் வின் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு, பட் அசீம் வின் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் யாரும் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம தான் இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ அசீம் தான் வேணார், அவர் பேர் தான் வந்து அந்த ட்ராஃபியில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து விட்டுருவோம். இப்போ சீசன் செவன் பற்றி வருவோம். செவன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டாக்ஸ் யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு கால் ஷீட்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு டைம் இருக்கா இல்லையான்னு பார்த்து தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேரை வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ அது யாரெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விசித்ரா. ஸோ விசித்ரா பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரண்ட்லி குக்வித் கோமாளியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீசன் சிக்ஸு ஃபைவ் எல்லாம் அங்கெல்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க, மீன்ஸ் கூப்பிட்டாங்க. அவங்க வந்து அப்போ பிஸியாக இருந்தாங்க, சீரியல் ஷூட்டிங் அந்த மாதிரி இருந்ததால் அவங்களால வந்து வர முடியல. ஸோ செவனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ செவனில் வந்து விசித்ரா வரது சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மக்காப்பா. மக்காப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய ஃபோர் ஃபைவ் அதெல்லாம் வந்து கூப்பிட்டே இருந்தாங்க மக்காப்பாவை. அதுக்கப்புறம் வந்து ஃபைவ்ல வந்து நம்ம பிரியங்கா வந்தாங்க. அப்பயும் வந்து மக்காப்பா வந்து ஃபோரில் கூப்பிட்டாங்க, அவங்க வந்து வர டைம் கிடைக்கல, வர முடியல. ஸோ சீசன் செவனில் வந்து கண்டிப்பாக மகாப்பா வந்து எதிர்பார்க்கறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜலட்சுமி. ராஜலட்சுமி வந்து உங்களுக்கு சிங்கர் தெரியும். ஸோ அவங்க வந்து சிக்ஸில் கூப்பிட்டாங்க போன சீசனில், பட் அவங்க வந்து வேறு ஒரு இந்த இதில் தான் இருந்ததால் அவங்களால வந்து வர முடியல சீசன் சிக்ஸுக்கு. ஸோ செவனில் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஷினி ஹரிப்ரியா. ரோஷினி ஹரிப்ரியா வந்து நீங்கள் ஃபேமஸான ஆக்டர் இன் சீரியல் பாரதி கண்ணம்மா. அண்ட் தென் டுக்வித் கம்மல்லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக சீசன் சிக்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தர்ஷா குப்தா. தர்ஷா குப்தா வந்து குக்வித் கம்மல்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேம் ஆகி ரெண்டு மூணு படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோயினாக கூட. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அவங்க கரியரை க்ரோத் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் சீசன் செவன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வேறு சான்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவித்ரா லக்ஷ்மி. ஸோ பவித்ரா லக்ஷ்மி வந்து பார்த்திங்கன்னா குக்வித் கம்மல்ல தான் வந்துருப்பாங்க, தர்ஷா குப்தா கூட. ஸோ அவங்க வந்து இப்போ வேறு சான்சஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக அவங்க கரியரை க்ரோத் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் பிரதாப். சந்தோஷ் பிரதாப் வந்து ஃபேமஸ் ஆன் அந்த இது எதுனா சாப்பேட்டா பரம்பரை அண்ட் குக்வித் கோமாளி, அவங்களாம் வந்து அதில் ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இதில் வர சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது சீசன் செவனில். அதே மாதிரி கண்மணி. கண்மணி வந்து நீங்கள் சன் டிவி நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவிலேருந்து ஒரு சேனல்லேருந்து வந்தாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து எதிர்பார்த்தாங்க சீசன் ஃபைவ்லேயும் சிக்ஸ்லேயும் எதிர்த்து கூப்பிட்டாங்க, பட் அவங்க வந்து வரலை. ஸோ இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக அவங்க வர வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட தான் வந்து இப்போதைக்கு வந்து டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து 22-21 பேர்கிட்ட வந்தாங்க. அதில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அன்நோன் ஃபேஸ் ஆஃப் பப்ளிக், அதாவது வந்து பிரபலமாக இல்லாதவங்க. அதில் ஒன்று தனலட்சுமி, ஒன்று வந்து சிவின் தான். ஸோ சிவின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அந்த எதுவுமே ஃபேமே இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ வரைக்கும் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் எந்த ஒரு ஃபேமே இல்லாத ஆளுங்க வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே கூப்பிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு பேராச்சு.
ஸோ அந்த மாதிரி கூப்பிட்றது நல்ல விஷயந்தான். பட் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 50-50 இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். செலிப்ரிட்டிஸ் 50 அவங்க 15 இருந்தால் கொஞ்சம் அந்த கொலாபரேஷன் நல்லாயிருக்கும். போன வாட்டி ரெண்டு பேர் கூப்பிட்றது இனிஷியேட் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து டாப் 3 வந்தது அது ஒரு பெரிய நல்ல விஷயமே. ஸோ இந்த வாட்டி அதேமாதிரி எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக இவங்க வருவாங்க அப்படின்னு கிடையாது. இதிலேருந்து கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. இவங்க கிட்டலாம் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது இவங்களும் வரலாம், இதை தவிர்த்து வேறு யாரும் கூட வரலாம். பட் இவங்களை வந்து ஒரு 2-3 பேராச்சும் கண்டிப்பாக வந்து எந்த சீசன் 7 வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, சீசன் 7 வந்து சீசன் 6, 5, 4 விட வந்து நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டாக்ஸ் போயிட்டுருக்குல்ல விக்ரமனுக்கு வந்து கொடுக்காத தப்பு, அசீம் வந்து டைட்டில் வேணாருக்கு பொறுப்பான ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு டாக்ஸ் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.